இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி. ஸோ வாங்க எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கு பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. ரெண்டு நல்லா வெடித்ததுக்கு பிறகு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. லைட் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ ஒரு தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசியணும். பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ வந்து 200 கிராம் மஷ்ரூமை நான் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் நார்மலாகவே தண்ணி விடுன்றதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணல. இப்போ ஒரு மூடியை போட்டு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் தண்ணியே விடலை. மஷ்ரூம் இப்போ முக்கால்வாசி வெந்துட்டு. கூட நேரம் விடணும்னு அவசியம் இல்லை, அது சீக்கிரத்தில் வேகக்கூடியது. ஸோ இப்போ வந்து 1 tbsp மிக்ஸ்டு chilli பவுடர் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ்டு chilli பவுடர் இல்லாதவங்க நார்மல் chilli பவுடர், 1/2 tsp கொரியாண்டர் பவுடர், 1/2 tsp ஜீரா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகும், ட்ரை ஆகாது. இப்போ நான் ஒரு மூடி போட்டு இதை நான் 1 நிமிஷத்துக்கு விட போகிறேன், மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மஷ்ரூமை நாங்கள் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோடு சேர்த்து 1 tbsp கோகனட் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கோகனட் மில்க் பவுடர் இல்லாதவங்க 1/2 கப் திக்கான கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் விட போகிறேன். கொரியாண்டர் இருந்தால் கொரியாண்டரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 2-3 நிமிஷம் நான் விட போகிறேன். மஷ்ரூம் கிரேவி இப்போ ரெடி ஆகிட்டு, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.